ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா பனானா ரோல், அதுவும் ஏத்தப்பழம் பனானா ரோலுங்க. ஏத்தப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம பசங்களுக்கு வந்து, அதாவது குட்டி பசங்க, குட்டி பசங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து பழத்தை வந்து அவிச்சு கொடுப்பாங்க, தனியாகவும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு ஏத்தப்பழம் எடுத்துருக்கேன், நல்லாவே பழுத்துருக்கணுங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் தேங்காவும் ஹாஃப் கிளாஸ் வெல்லமும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுகரை தவிர்த்துட்டு வெள்ளத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் ஊற்றிருக்கேன், அது கூட நீங்கள் முந்திரியை நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி எவ்வளோ நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம். அது கூட வந்து ட்ரை கிரேப்ஸும் நல்லா ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே நெய்யிலேயே நீங்கள் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரை வரைக்கும் நல்லாவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆன உடனே நம்ம இது கூட வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து தேங்காய் சூட்லேயே வந்து வெள்ளம் கரைஞ்சி ஒன்றோட ஒன்று அது மிக்ஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் இது கூட சேர்த்து வச்சிடலாம். இப்போ ஏத்தப்பழத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் பழம்பூரி அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பசங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இது. இப்போ தோசைகளில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இந்த பழத்தை ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏத்தம்பழம் வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. சின்ன, அதாவது ஒரு வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இட்லி சட்டியில் வச்சு ஏத்தப்பழத்தை அவிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, வெயிட்டும் கூடும் பசங்களுக்கு. ஸோ நீங்கள் பழத்தை வந்து வெறுமனையாக கொடுத்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ திருப்பி திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க. பழம் வந்து கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கணும், அதே மாதிரி பழுத்த பழமாகவும் இருக்கணும், அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரோஸ்ட் பண்ணி நான் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூட நம்ம மசாலா ரெடி பண்ணி வந்துடும்ல, அந்த சுகரு அதெல்லாம் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய், வெல்லம், காஷ்யூ, முந்திரி எல்லாமே இதில் சேர்ந்துருக்குங்க. அப்போ வந்து ரோல் பண்ணி கொடுக்கும்போது பசங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அட்டகாசமாக ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.